हाई फ्रेंड्स इन नम्बर पाकपर पाती जूम अप्लिकेशन पे पाकपर अभी इंस्टॉल पड़े डाउनलोड पड़े यूस पड़े अब पाक यूसा पाक नम्बर कालेज आफीस स्कूल एलोमें वर्क फ्रम होम को मैं आनलेन क्लास कोटा जूम अप्लिकेशन मूल नम्बर वे ना नूर पे इंवेट पड़ी नम क्लास मीटिंगो नम्बर निको अगर अब नम्बा वीडियो कॉल पड़े मारेस मु இந்த கொரோனா காலகட்டத்தில் யாருமே ஆஃபீஸ்க்கோ இல்லை காலேஜஸ்க்கோ ஸ்கூலுக்கோ போக முடியாத சூழ்நிலையில் இந்த ஜூம் அப்ளிகேஷன் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யாஜு டெக் தமிழ் யூடியூப் சேனல், நான் உங்கள் விஜய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஜூம் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கனாலே வரும். ஜூம் அப்ளிகேஷன் அடிச்சிங்கன்னா வரும். இது இல்லை, இது வந்து நம்ம பேக் வந்துடலாம். ஜூம் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் அது ஒரு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்கேனிங் ஆகிடுது. இப்போ ஓப்பன் கொடுத்தோம்னா ஓப்பன் ஆயிரும். இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஜாயின் மீட்டிங் கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ யாராவது மீட்டிங் கண்டெக்ட் பண்ணுறாங்க, நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம், நம்ம இருக்கோம், மீட்டிங் பண்ணோம்னா இதை கொடுத்து நம்ம போனோம். அவங்க வந்து மீட்டிங் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. இதை கொடுத்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஆடியோ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆடியோ வீடியோ ரெண்டுமே கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த மீட்டிங் மட்டும் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். இது ரெண்டு ஒன்று எனவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஃபேஸ் தெரியாது, நீங்கள் பேசுகிறதுமே கேட்காது. அவங்க ஆனால் அவங்க பேசுகிறது வந்து நம்மளால் கேட்டுக்க முடியும். நீங்கள் வந்து இதில் வந்து அவங்க கொடுக்குற மீட்டிங் ஐடியாவுக்கு போட்டிங்கன்னா அந்த மீட்டிங் ஐடி வந்து உங்களுக்கு அந்த மீட்டிங்கே மீட்டிங் ஐடி கொடுத்து ஜாயின் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மீட்டிங்க்கே நம்மளால் போய் பார்த்துக்க முடியும். இது ரொம்பவே ஈஸி தான் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணுறது. அவங்க ஒரு லிங்க் கொடுப்பாங்க, அந்த லிங்க் மூலமாக கூட நம்ம வந்து மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். இப்போ வந்து நம்ம நான் சும்மா உங்களுக்கு இது பண்ணணுங்கிற கண்டி நான் செஞ்சு காட்டுறேன். ஆனால் இப்போ வந்து நான் எந்த மீட்டிங்குமே நான் அட்டன் பண்ணலை. நீங்கள் எதாவது அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் மூலிமா, அவங்க கொடுக்குற லிங்க் மூலிமா நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். இல்லாட்டி அவங்க இப்போ யூசர் நேம் கொடுப்பாங்க, அது வழியாக வந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மீட்டிங் எப்படி அட்டன் பண்ணுறோன்னு பார்த்தோம். இப்போ நம்ம எப்படி மீட்டிங் கண்டெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மீட்டிங் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். நம்மளோட டேட்டா பர்த் கேட்கும், டேட்டா பர்த் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மீட்டிங் கண்டெக்ட் பண்ண போகிறோம். அதான் நம்ம வந்து மீட்டிங் மற்றவங்களுக்கு நம்ம இப்போ மீட்டிங் கொடுக்க போகிறோம். அதனால் நம்ம டேட்டா பர்த்தை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா அவங்களை சேரும் கட்டி பாடுறேன். டேட்டா பர்த் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இமெயில் அட்ரஸ்ஸு அடுத்து யாஜு தா விஜய் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைமில் சிங்க் கொடுத்துக்கலாம். சிங்க் கொடுத்தோடனே நம்மளுக்கு கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் மூலயமா நம்ம வந்து ஜூம் ஆப்பில் வர மாதிரி இருக்கும். இப்போ அந்த இமெயில் ஐடி வந்து வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அதனால் இமெயிலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இமெயில் ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து ரெண்டு மூணு மெயில் வச்சுருக்கேன். நான் அதை ஜூம் ஆப்பில் கொடுத்துருக்க மெயில் ஐடிகளை வந்து போய்க்கிறேன். ஒரு தடவை ரிப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஜூம்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் மூலயமா இப்போ நம்ம உள்ளே போய்க்கிறோம். உள்ளே போய்ட்டோன்னே நம்ம லாஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் எல்லாமே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறோம். பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னா ஒரு எட்டு கேரக்டர் இருக்கணும். அதில் வந்து ஒரு லெட்டரு ஒரு நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். அதனால் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ராம் 1 2 3 2 8 வரைய கொடுக்க போகிறேன். ராம் வந்துல 6 வந்து கேப்டல் கொடுத்துக்கிறேன். மிச்சம் எல்லாமே ஸ்மாலில் கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த ரெட் மார்க்லாம் போயிட்டு க்ரீன் மார்க் எல்லாமே வந்துச்சு. அந்த பாஸ்வேர்டு வந்து செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது நான் என்ன கொடுக்குறேன்னா ஒரு கேப்டல் 6 ராம், அதாவது ராம் 1 to 8 வரையா, அதில் வந்து ராமில் 6 வந்து கேப்டலில், மித்த எல்லாமே ஸ்மாலில். அதுலேருந்து 1 to 8 வரைய கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து டிக் கொடுத்துக்கலாம். டிக் கொடுத்துட்டு நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு தான் முக்கியம். அது எல்லாமே க்ரீன் மார்க் வந்துருச்சா நீங்கள் பாஸ்வேர்டு கரெக்டுன்னு வந்துடும். இப்போ வந்து ரெண்டாவது மெத்தட் என்னென்னா நம்மளோட இமெயில் அட்ரஸ் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் கேட்குறாங்க. நமக்கு வேணாட்டி
நம்ம அதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம், நம்ம வந்து அக்ரி கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையில்லாதனால நம்ம அதனால் ஸ்கிப் பண்ணிக்கிறோம், அக்ரி கொடுத்து ஸ்கிப் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்கிப் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பாஸ்வேர்டு சேவ் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிடலாம். நம்ம இப்போ வந்து மீட்டிங் வந்து கண்டெக்ட் ஆச்சு. இதுதான் நம்மளோட மீட்டிங் ஐடி. இப்போ நம்மளோட மீட்டிங்கில் யாராவது ஜாயின் பண்ணணும்னா இந்த ஐடியை கொடுத்தீங்கன்னா அவங்க நம்ம மீட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடு தான். இதான் நம்ம மீட்டிங்கில் வந்துட்டோம். இப்போ மறுபடியும் முதல்லருந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மறுபடி சைன் அவுட் கொடுத்துருவோம், அதனால் சிங்க் பண்ணுறது தான் கேட்குறாங்க. நம்மளோட மீட்டிங் ஐடி கொடுத்து பார்க்குறோம், அதனால் ஓப்பன் இந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிங்கனாலும் உங்களை மீட்டிங்குள்ளே நான் வந்து மீட்டிங்குள்ளே வந்து நம்ம எல்லாத்தையும் இது அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த லிங்கை காப்பி லிங்கை வந்து நம்ம ஷேர் பண்ணி இப்போ வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லையோ நீங்கள் இல்லாட்டி நார்மல் மெசேஜில் கூட சென்ட் பண்ணிவிட்டு அவங்கள அந்த லிங்கை டச் பண்ண சொன்னீங்கன்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மீட்டிங் வந்து நம்ம கண்டெய்ன் ஆகிரும். உங்களுக்கு யார் யார் வேணுமோ அந்த மீட்டிங்கில் வந்து நம்மளால இன்வைட் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து மீட்டிங் கன்வெர்ட் பண்ணுறது தான் இது. இது வந்து மீட்டிங் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் வந்து இன்வைட் பண்ணுமா கேட்குது. இதுதான் உங்களோட மீட்டிங் ஐடி செட்டிங்ஸு, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஜாயின் மீட்டிங் போனாலும் அதை நான் ஜாயின் கொடுத்துக்கலாம். இப்போ நியூ மீட்டிங் க்ரியேட் பண்ணாலும் அந்த க்ரீன் கலரில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நியூ க்ரியேட் ஆகிரும். இதில் வந்து வீடியோ ஆன் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன் வீடியோ நீங்கள் வந்து பேசுகிறது மற்றவங்களுக்கே பார்க்குற மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓகே கொடுத்துக்கோங்க, இல்லாட்டி வேணான்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து மீட்டிங் வந்து கண்டெக்ட் ஆகிடுச்சு. மீட்டிங் வந்து இப்படி தான் இருக்கும். மீட்டிங்கோட பேஜை நம்ம வந்து வீடியோ வந்து இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். வீடியோ வேணாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து இந்த மீட்டிங் வந்து யார் யாருக்கு வருமோ அந்த லிங்க் யூஆர்எல் நிறையா இது இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போயிடும். இதுதான் இந்த ஜூம் அப்ளிகேஷனோட யூசேஜ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.